die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? இல்லை, இந்த இதுக்கு ஊருக்கே இதை வழி. ஆ, இதை வழி டெய்லி தான் நடப்பாங்க. எப்படிங்க? குணவக்கரை வரோங்க. சேத்துப்பேட்டைக்கு அந்த பக்கம் வழிங்களா? சரிங்க. சுற்றியுமே கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து டிஎஸ்டேட் தான். அந்த பக்கம் வந்து மலைகள் இருக்கு. நம்ம வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் கொட்டக்கம்பை அப்படிங்கிற இடத்துலேருந்து உள்ளே வந்து குணவக்கரை வந்து குணவக்கரையிலேருந்து இப்போ வந்து புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த டிஎஸ்டேட் தாண்டி அந்த பக்கம் போனால் தான் ஃபாரஸ்ட் இல்லைங்களா? இதுக்கு கீழே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்களா? சரியில்ல, கீழே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஓ, இதோட எஸ்டேட்லாம் முடிஞ்சு, எஸ்டேட் முடிஞ்சு இதுக்கு மேலே, அதாவது இந்த சைடில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இவங்களுக்கு நடந்து போகிற கஷ்டந்தாங்க. ஆ, கஷ்டந்தான். ஓ, இதுக்கு அந்த பக்கம் கீழே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். இதே கடைசி எப்படின்னா பட்டாதா? ஓ, இது கீழே வந்து பட்டா பூமி இல்லாமல் பட்டா பூமி இந்த மாதிரி டீ இலைகள் இருக்கு. ஓகே ஓகே. ஆள் இருக்குங்களா? ஆள் இருங்க. எதுங்க? கடைகளை போயிருப்பாங்க செலவுகள் வாங்கியிருக்காங்க. எல்லாம் புதுருங்களா? மாதிரியா புதுருங்களா? ஹாய், பேசுங்க பேசுங்க. ஃபோன் பேசுகிறேங்க. பாட்டியம்மா இருக்காங்களா? மா வணங்கங்கம்மா. காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஆ, காரமடையிலேருந்துங்க. உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. ஆ, உங்கள் கிராமத்துக்கு வர வழி வீடுங்க. எல்லாம் சோளம் மூடி கிடக்குதுங்க. நாங்கள் இந்த வழிங்கம்மா, இந்த குணவுக்கரையிலேருந்து வந்த வழி. குணவுக்கரை இருக்குங்களே அந்த வழி. ஆமாம், அந்த எஸ்டேட்டுக்குள்ளே வந்து நடந்து வந்து இதில் வந்தோங்க. எதுலிங்கம்மா? அதில் யானை இருக்குங்களா? சரிங்க. கீழஞ்சிங்களா? ஓஹோ, இங்கெல்லாம் யானை வருங்களாம்மா? நிறைய வந்து வீட்டு பக்கம் வந்து அந்த வாழை மரத்தெல்லாம் அப்படி பண்ணிட்டு போகுது. அப்படிங்களா? ஓ, சரி. உங்கள் பேர் பாட்டி? எதுங்கம்மா? சரசு. சரசுங்களா? ஐ, உங்கள் நேமு? உங்கள் பேர் என்ன? ஆ, அன்னலட்சுமி. உங்கள் பேர்? ஜான்சிராணி. ஜான்சிராணி உள்ள ஒழிஞ்சிட்டாங்க. உங்கள் பேர் என்ன? உத்ரா. சரிங்களா, ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எங்கே, இந்த ஸ்கூலா இங்கே? கொட்டக்கம்பா. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டு? செவன்த்தா? செவன்த்து. நீங்கள் கொட்டக்கொம்பை. இங்கே அஞ்சாவது வரைக்கும் இருக்கா? நீங்களே இந்த ஸ்கூலா?
அஞ்சாவது வரைக்கும் இருக்குங்கம்மா. சரி சரிங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் பட்டா வீடு எல்லாம் இருக்குங்களாம்மா? தோட்டம் வீடுக்கெல்லாம் அவங்களே எத்தனையோ மண்டை அடிச்சு சொல்றாங்க, பட்டா வாங்கிடுங்க, அதோட பாரிஸ்டடா ரெவினியூடாங்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? அதான் போய் பார்த்தா தெரியும். ரெவினியூ தானே நம்ம வந்து வீடு கட்டணும். சரி சரி. பாரிஸ்டடானா அவங்க விட மாட்டாங்க. விட மாட்டாங்க, கொண்டு வருவாங்க. இங்கெல்லாம் முதல்ல வீடு கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டாங்க, இஸ்டேட்டுக்கு ஓடிட்டாங்க. சரிங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சுட்டு அப்படி இந்த இடம் நமக்கு வேணும், இதெல்லாம் வேலைக்கு அங்கே இங்கே போகிறதுக்கு வசதியாக இருக்குது, இந்த இடம் வேணும்னே போய் ஊட்டியில் போய் கலக்கிட்டு கேட்டு அது ஆர்டர் வாங்கி தான் செஞ்சோம். ஓ ஓ ஓ, 10 வருஷம் மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்க. சரி சரிங்க. ஓ, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்படி இருந்த காலத்தில் விட்டுட்டு ஓடிட்டாங்க. சரிங்க. ஓ சரிங்க. அதுக்கு ரெண்டாவது 10 வருஷம் விட்டுட்டு சரிங்க, ரெண்டாவது இங்கே போய் தான் இது சரி உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த இடத்துல இருங்க. அப்புறம் சரிதான இடத்துல வீடு கட்ட மாட்டேன், அது நாளைக்கு ஏதாச்சும் மலைகள் வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னால சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். சரி சரி. நாங்கள் ஒரு 10 வீடுக்காரது இங்கே வந்தோம். சரிங்க. அப்படியெல்லாம் ஓடி போயிட்டு இப்போ வந்து இருக்கிறாங்க. ஓ, அப்போ ஒருத்தரா வந்து இப்போ வந்து 40 வீடு இருக்குங்க. நீ சொந்தா நான் சொந்தா அந்த பிள்ளை சொந்தா வந்துட்டாங்க. ஓ சரி சரி. சரிங்க சரிங்க. நீ என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரே இடத்துல இருந்ததா? நம்ம இச்சேட்டு தோட்டத்தில் இருந்தால் நம்ம இருக்க வரைக்கும் தெரியும், இந்த சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு ஒரு வீடு அளவு இடம் கொடுத்தா போதுன்னு போனோம். சரிங்க. அந்த கலக்கிட்டோம்மா, சரி நீங்கள் நல்ல இடம்னா வீடு கட்டியிருந்தா. சரிங்க. அப்படியே இப்போ ரோட்டு வச்சு இந்த ஆளுக்கே தெரியல. ஓ சரிங்க. ஆம்பளையா முன்னாலே ஒரு 10 பேர் போய் கையெழுத்து போட்டா ஒரு அடியே ரோட்டு வந்துடுமா? ஓ சரிங்க. அதான் ரோடு வசதியாக ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கு, எப்படி போனாலும் நடந்தால் போகணும்ங்களா? ரோடு இருந்தால் இங்கே ரேஷன் கடை இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஓ சரிங்க. அவ்வளே ஓடியோ நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது சரிங்க, நாங்கள் எப்படி இருக்கணும்? ம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம அவங்க சொன்னபடி தான் நடக்கும், நடக்கணும். நடத்தால் நமக்கு தான் நல்லது செய்வாங்க. கண்டிப்பாக. இவங்க எல்லாம் இப்போ செய்ய மாட்டாங்க, போகிறாங்க படுக்கிற காட்டுக்கு. ஒரு நாள் லீவில் தெம்பு இருக்க வரைக்கும் போயிடுறாங்க. தெம்பு முடிஞ்ச போயிட்டு தெம்பு இருக்க வரைக்கும் அந்த பக்கனை இஸ்டேட்லயே இருந்தா கல்யாணம் முடிச்சு 3 குழந்தை 4 குழந்தை இருக்கு. சரிங்க. அந்த வயசு வரைக்கும் அந்த வேலை இப்ப முடியாது. இப்போ என்னன்னா காட்டில் எலியட்டெல்லாம் மூட்டை தூக்கணும், நடக்கணும். இப்போ இருந்தா வர சொல்கிறாங்க, நான் தான் போக மாட்டேன். சரி சரி சரி. அங்கே தான் இருந்தேன், வந்து இங்கே வந்ததோடு சரி சரி அப்படி இருக்குது நம்ம பழக்கம். அதுதாங்க. சரிங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த கிராமம் எல்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வந்தாங்க. இப்போ மழையா மழை விட்டுருச்சு, இப்போ வெயில் அப்படி அடிக்குது. அதுதாங்க அதாங்க. டாட்டா சொல்லுது. டாட்டா கோத்தரி போகணும். சரி சரி. சரி சரி சரிங்க. ஹாய் 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 சொல்லு. ஹாய் சொல்லு. அம்மா உங்க பேருங்கம்மா? ராஜம்மா. ராஜம்மா. நீங்கள் இதே ஊருங்களா இல்லை வெளியிருந்தே கட்டி வந்தாங்களா? தெங்கு மராடங்களா நீங்கள்? ஓ ஓ, இங்கேருந்து தெங்கு மராடா நீங்கள் அங்கே கட்டி போகிறீங்களா? சரி சார். சரிங்க. சரி சார் சரி சரி. நீங்கள்? நாம் காரமடைங்கம்மா. காரமடைங்க. சொந்த ஊர் எல்லாமே காரமடை தான். இங்கே காரமடையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்த வேலைக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு 6 நாள் வேலைக்கு போயிட்டு 1 நாள் இந்த மாதிரி மலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன். யூடியூப்னு இருக்குங்க. யூடியூப் சேனலில் வந்து இந்த கிராமத்துக்கு எல்லாம் பற்றிலாம் வந்து வீடியோ போட்டுவிடுவாங்க. போட்டோன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்தோன்னா ஏதோ ஒரு சின்ன இந்த மாதிரி வீடு ரோடு வசதி இல்லை, ஏதோ வீடு வசதி இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் கிடச்சுன்னா நல்ல விஷயம்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு எதுவும் வீடியோ எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? முருகன். முருகனுங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன இங்கே தொழில்ண்ணா? தொழிலாம் சொந்தமாக தோட்டங்களா இருக்கா உங்களுக்கு? சொந்தமெல்லாம் தோட்டம் இல்லைங்களா? ஓ, நீங்கள்
எஸ்டேட்டுக்கு தான் தேயிலை எடுக்கிறதா போறீங்க? இலை எடுக்கிறீங்க? தேயிலை தான். சரி சார். சரி, தொடரில் தான் நம்ம மரம் வெட்டிட்டு அப்புறம் இந்த கட்டடெல்லாம் கட்டிட்டு. சரிங்க, அந்த மாதிரி வேலை நாங்கள் செய்கிறோம். சரி சார். சரிங்க, வீடெல்லாம் சொந்தமாக இருக்குங்க? பட்டாவில் இருக்கு வீடு. பட்டா இன்னும் ஓஹோ, வீட்டு பட்டா கொடுத்துருக்காங்க. நான் அப்ரூவ் ஆகி வரல. அப்ரூவ்? ஓ சரி சார். சரி, இங்கெல்லாம் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? தாத்தா. ஆ, எத்தனை உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பரம்பரை? இப்போ சொல்லுவாங்க பார்த்தனா அப்பா, அதுக்கு மட்டும் தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனை பரம்பரையாக இங்கே இருக்காங்க? கொள்ளு தாத்தா வரைக்குங்களாம்மா? ஓ, தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சதுங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை வரைக்கும் தெரியாது? ஓ சரி சரி. சரிங்க, தெரியாது. ஆ ஆ, இப்போ என்ன நிறைய பேர் கேட்டேன்னா, போதும் ஏன் இந்த மாதிரி வசதி இல்லாத இடத்துல இருக்கீங்க? நீங்கள் வந்து பார்த்தினா வந்து வெளியே வந்து இருங்கன்னு சொல்கிறாங்க, அதனால தான் கேட்குறாங்க. ஏன்னா இத்தனை இங்கே வந்து நிறைய பேர் கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா, நாங்கள் பரம்பரையாக இங்கே இருக்கோம். நாங்கள் எப்படி எங்கள் இடத்த விட்டு வர்றது? வெளியே வந்தோம்னா ஒரு வீடு வாங்கி கட்டி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் எங்கள் இடத்துல இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் கேட்குறாங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சு இந்த இடத்துக்கு போராடி வாங்கியிருக்கோம். இந்த இடத்த எப்படியும் நிர்வாகமாக இருக்கிற வரைக்கும் யாரும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. கண்டிப்பாக எவ்வளோ சம்பாதிச்சா காசை நம்ம கொண்டு போக முடியும்? கண்டிப்பாக, கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக கடைசியில் அந்த காசு வந்து வருமா கூட வரும் வராது. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். நம்ம நல்லா இருந்தால் நாலு பேரும் நல்லா இருக்கும். அதுதான் எங்களோட ஆசை. சரி சார். சரி, ரோடு ஒன்று தான் வசதி இல்லை. ரோடு வசதி இல்லை, எல்லாம் எழுதி கொடுத்து இன்னும் செட் ஆகல. சரிங்க. சரிங்க, ரோடு வந்தேன்னா அதை விட சௌகரியமா இருக்கும். இதுவரை முன்னேறதுக்கு நல்லா இருக்கு. ரோடு வந்துச்சுன்னா இன்னும் ஊர் இன்னும் கொஞ்சம் முன்னேறும். இந்த கவர்மெண்ட் வீடுகள்லாம் கொஞ்சம் சான்சல் ஆகு இல்லைங்களா? எல்லாம் வீடுனால வந்து இப்ப எல்லாம் குடிச்ச விடுதா, தகர விடுதா, முடிஞ்ச அளவுக்கு. ஓ, எல்லாமே சொந்தமாக கட்டிருக்காங்க. இப்போ கட்டி கொடுத்துருக்காங்கம்மா? சரிங்க. ஓ சரிங்க. ரோடு வசதி தான் இல்லை. ரோடு வசதி இருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளை கொண்டு வர சௌகரியமா இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து ஈஸியா இருக்கும். அப்போ வீடு உங்களுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வரக்கல சௌகரியமா இருக்கு. வீடு கட்டுறேன்னா 2 லட்சம் வேணும். கண்டிப்பா அங்கிருந்து சேமக்கிறதுக்கு 1 லட்சம். அப்புறம் இந்த சம்பளம் எல்லாம் போட்டேன்னா அதுல வந்து எப்படியும் 1 லட்சம் மேலே வரும். ரோடு வசதி இல்லைன்னா அப்புறம் கவர்மெண்ட் வீடு கூட கேட்கலாம். சரிங்க. சரிங்க, இப்போ வந்து ரோடு வசதி இல்லைனாலும் கேட்க முடியல, கேட்டாலும் சான்சல் ஆகாது. சான்சல் ஆகுது, அதனாலும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆ சரிங்க. ஆனால் பொருள் கடத்த முடியாது. ஓ சரி சரி. அதாவது இப்போ எல்லாம் ஓசிக்கிறோம். ஆ ஆ ஆ, பொருள் கடத்து ரொம்ப கஷ்டம். கஷ்டம். அதுலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து கொண்டு வர முடியாது. ஆ சரி, ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 செங்கல் 200 செங்கல்லாம் கொண்டு வந்துடலாம். என்ன வந்துடும் 100 செங்கல் 200 செங்கல் கொண்டு வரலாம். கொண்டு வரலாம். ஆமாம், ஒரு லோடு கொண்டு வரதெல்லாம் முடியாது காரியம். லோடு கொண்டு வரனா அது லோடு வந்தாலும் அது செங்கல் மட்டும் தூக்கிட்டு வந்து எம்சண்ட் வேணும், அப்புறம் சிமெண்ட் வேணும். கண்டிப்பாக. அப்புறம் அந்த பலகை எல்லாம் ரிட்டர்ன் அந்த மாதிரி அனுப்பணும். இது ரோடு வந்துருந்தேன்னா சரி, பக்கம் தானே நம்ம எல்லாம் எல்லாம் முயற்சி பண்ணலாம், செய்யலாம். சரி சரி. ஆமாம், ரோடுக்கு எதாவது முயற்சி எடுத்து எதாவது கேட்டிருக்கீங்களாண்ணா? முயற்சி எடுத்திருக்காங்க. சரி, இங்கே ஓனர் கேட்கும்போது அவங்க சரி 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓஹோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார். சரி, அப்புறம் இதில் வந்து இன்னும் பிரச்சனை கிடைக்கல. சரி சரிங்க. இது கீழ் ரோடு, எது சேட்டுப்பேட்டை போகிற ரோடு? சேட்டுப்பேட்டை. இது வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆ சரிங்க. ஆனால் கொஞ்சம் வேலை இதாக அதிகமாக இருக்குது. ஓ சரிங்க. இதில் வந்து எந்த வேலை இல்லை. இது குணவுக்கிற வழி? இது குணவுக்கிற வழி. சரிங்க. பகானவரி அந்த இது வரைக்கும் அங்கே ரோடு இருக்குது. சரிங்க. அவர் என்ன சொன்னார், சரி இது வரைக்கும் ரோடு உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. ஓகே, ரோடு வந்துச்சுன்னா பண்ண நான் அதை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கும். ஓ சரி சரி. நாங்கள் அதில் தான் வேலை செய்யலாம், அந்த பக்கத்தில் தான். அப்படிங்களா? ஓ சரி சரி. 6 மாதம் கொஞ்சம் பொறுங்கோ, அப்புறம் உங்களுக்கு எப்படியும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு. சரி சரி சார்.
உங்களுக்கு இப்போ ரேஷன்லாம் இங்கே போவீங்கண்ணா குணக்குறையா? குணக்குறதா நடந்து போகணும். வேறு வெளில ரேஷன் போய் நடந்தால் போய் நடந்தால் தூக்கிட்டு வந்தாங்க. ஓ, இந்த எஸ்டேட் வரைக்கும் பாதி வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்களா? அப்படி இல்லைங்களா? நிறைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி பிடிச்சி கொண்டு வரணும். ஓ, நீங்கள் வந்து அந்த எஸ்டேட் வரைக்கும் வரும். ஓ, அந்த வரைக்கும் நீங்கள் சொந்தமாக வண்டிக்கு வந்து வாடகை கொடுத்து தான் கொண்டு வரணும். ஓ, சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே தலசமையாக எடுத்து போகிறாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே நீங்கள் கொண்டு வரனால கூட நீங்கள் வந்து வண்டியை வாடகை பிடிச்சி நீங்கள் தான் கொண்டு வரணும். நம்ம கொண்டு வரணும். ஓ, அதுக்கு மேலே தலசமையாக கொண்டு வரணும். அதுக்கு பேசாமல் அங்கேருந்து தலசமையாக கொண்டு வந்துடுறாங்க இல்லைங்களா? சில பேர் காசு இல்லாமல் அப்படி இதை பண்ணுறாங்க. சரி சரிங்க. சில பேர் காசு இருக்காங்க வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்தேன்னா ஆளுக்கு 50-50 ரூபா போட்டோன்னா போகுது. ஓ, 400 ரூபா ஆகுதா? அது 10 பேர் சேர்ந்தோம்னா அதில் போட்டு மொத்தம் வண்டியில் போகும். இல்லை 2 பேர் 1 ஆள் போகிறேன்னா 2 பேர் திறமை 100-100 ரூபா போட்டோன்னா அது வண்டி என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரோடு இருந்ததுன்னா பைக் இருந்தா கூட பைக்ல கொண்டு வரலாம். ஒரு பைக் கூட வர முடியாது. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பா வந்து விடாம கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஓனர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க கேட்டே இருங்க, கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு கிடைக்கலாம் போகாது. கிடைக்கணும், கிடைக்கணும். ஆமாம், ஊர்க்காரங்க முயற்சி எடுத்து கேட்டிங்கன்னா மட்டும்தாங்க நான் கிடைக்கும். மற்றவங்களாம் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்டு தான். ஊர்க்காரங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து முயற்சி எடுத்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கிடைக்காது. அதனால் நீங்கள் விட முயற்சியை கேட்டுருங்க, கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். சரி சரி, ரொம்ப நல்லதுங்கண்ணா. சரிண்ணா, இன்னும் ஊருக்கு இவ்வளோ தானே நீ கீழே இருக்கீங்களா? கீழே இருங்களா. பகுதி வீடு தான் வந்திருக்கீங்க? இன்னும் பகுதி வீடு கீழே? ஓ, இன்னும் பகுதி வீடு கீழே இருக்குங்களா? கீழே இறக்கத்தில் இருக்குங்களா? கொஞ்சம் இறக்கத்தில். சரி சரி சரி, பாருங்க பரவலம்மா, எவ்வளோ தூரம் தான் பார்க்கலாங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக, எது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் பார்க்குறாங்க. அப்புறம் கீழே போய் பார்த்தோன்னா ஜம்மனார குஞ்சப்பனை அதெல்லாம் வந்து போயிட்டேங்க. அங்கே தெரியுங்களா? அங்கிருந்து பார்த்தாலும் தெரியும். சரி சரி சரி, அங்கே இருக்காங்க. சரி 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 சரி, சரிண்ணா நல்லதுங்க, நல்லது. பட் நல்லதுங்கம்மா, வரங்கம்மா, நான் கீழே பார்த்து வர்றேங்க. நல்லது.